ஒரு நாலஞ்சளவு ஓட்டங்க அஞ்சு கலப்பையில் ரோட்டாவேட்டரிலலாம். அதுக்கப்புறம் தேன் வழக்கன்று பிடிச்சிட்டு வந்து நான் நடவு போட்டுட்டேன், முந்தா நேற்று நடவு போட்டேன். அப்புறம் நான் நேற்று தண்ணி கட்டினேன், அதுக்கு தண்ணி கட்டுறப்ப வந்து நான் தட்டைப்பயிறு உள்ளே இறச்சி விட்டேங்க. தட்டைப்பயிறு தெரியுதுங்களா, தட்டைக்கொட்டை. நேற்று இறச்சேன் பாருங்கள், ஒவ்வொன்றும் முளைக்குது, அப்படியே ஒரே நாளில் முளைக்குது. குட், இதெல்லாம் முளைக்கல, இது முளைக்கல, இது முளைச்சிருக்கு, இது முளைச்சிரும், பரவாயில்ல, ஒரு நாள் தண்ணியிலேயே முளைக்குது. ஸோ கண்ணு போட்டோன்னே ஒரு 2 இன்ச் வந்துருச்சு. தட்டைக்கொட்டை எதுக்கு இறைச்சிருக்குது அப்படின்னா, இதில் வந்து புல் முளைக்காது, நைட்ரஜனை நிலப்படுத்தும் அப்படிம்பாங்க. இவ்வாறு ஒரு சிலது மேலே விழுந்துச்சு தட்டைக்கொட்டை, ஒரு சிலது கீழே கிடக்குது, அதுகெல்லாம் வந்து அப்படியே நல்லா முளைப்பு வருது, தெரியுதுங்களா. சரி, வளரட்டும். ஒரு 2 மாதம் இது நல்லா பெருசானதுக்கப்புறம் எல்லாம் பிடிங்க உள்ளே போட்டு அப்படியே நான் கால் மாறி விடணும். ஸோ தேன் வாழை நடவு பண்ணி 1 மாதம் ஆயிடுச்சுங்க. இதுக்குள்ளே வந்து நம்ம ஒரு ஊடு பயிர் போட்டிருந்தோம், ஆனால் ஃபுல்லாக உங்களுக்கு களையாட்ட தெரியுது இல்லைங்களா. இது அது இதுதான் இந்த தட்டைக்கொட்டை. இந்த வீடியோவோட முன்னாடி சொல்லியிருந்தேன்ல, அதே தட்டைக்கொட்டை, அதோட வேகமாக களை செடிகள் வந்துக்கிட்டு இருக்குது, தெரியுதுங்களா. இது வந்து பார்த்தினி செடி, இந்த மாதிரி நிறையா. இப்போ வந்து இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம களைக்கொல்லி அடிக்கலை, நம்ம டில்லர் ஏற்கனவே கொண்டு வந்து பக்கமாக நிறுத்திட்டேன். இதை நான் அடுத்தது இப்போ தண்ணி கட்டுறேங்க. தண்ணி பாய்ச்சிட்டு காஞ்சோடனையும் ஒரு உழவு போட்டு இந்த வரப்பை மட்டும் அப்படியே விட்டுற போகிறேன். இந்த வரப்பை வந்து கொஞ்சம் பெருசாக கட்டிடுவேன், பாத்தி பெருசாக கட்டிடுவேன் வரப்புகளை. அப்புறம் உள்ளே வந்து அப்படியே ஃபுல்லாக ஓட்டி விட்டுட்டு மறுபடியும் இதே மாதிரி ஊடு பயிர் ஏதாவது இறச்சுட்டோம் அப்படின்னா மடி நைட்ரஜன் நிலைப்படுத்துறதுக்கு அது உதவியாக இருக்கும், தெரியுதுங்களா. இதெல்லாம் நீ வர்ற இதுக்கெல்லாம் நம்ம மருந்து அடிக்கலைங்க. இது மாதிரி ஆயிடுச்சுன்னா ஒருத்தர் மருந்து அடிப்பாங்க, நம்ம வந்து இது ஊடு பயிராக தானே பண்ணுறோம், அதனால் வந்து நான் மருந்து அடிக்கல. மறுபடியும் அதே மாதிரி பண்ண போகிறேன். இப்போ வந்து வாழைக்கு நம்ம நைட்ரஜன் நிலைப்படுத்துறதுக்காக இந்த வேலையை பண்ணிகிட்ருக்கோம். இதே டைமில் நம்ம பஞ்சகாவியம் ரெடி ஆகிட்டுருக்கு. ஒரு 2 மாதம் ஆகணும். இப்போது 1 மாதம் ஆயிடுச்சு, நீ அடுத்த மாதத்துலேருந்து இதுக்கு இடுபொருள்கள் கொடுக்கலாம் தேன் வாழைக்கு. இப்போ இந்த இடத்துல ஒரு தேன் வாழை வரணும், வந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள், இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்கு. இது இதுக்கெல்லாம் இவ்வளோ வேகமாக வந்துடுச்சு. ஸோ இதெல்லாமே பெருசாகட்டும், அடுத்த மாதம் இடுபொருட்கள் கொடுக்கலாம், தனி பாயுது. ஓகே, பாய்.